ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். ஈவினிங் ரொட்டீன் பிளாக் தாங்க இது. ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சு சாப்பிட்ட பிளேட் எல்லாம் அப்படியே கிடக்குது, கிச்சன் வந்து அப்படி அப்படியே இருக்குது. ஸோ எல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தண்ணி வந்து காய்ச்சறதுக்காக வந்து ஃபில்டர்லேருந்து ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஊற்றலான்னு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அடுப்பெல்லாம் வந்து கொஞ்சம் தார்மாராக தான் இருக்குது, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். தோசை ஊற்றிட்டு அப்படியே இப்படி போட்டு வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதை க்ளீன் பண்ண முடியல என்னால். ஸோ இப்போ க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த லிக்விட் போட்டு தான் இப்போதைக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு எனக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக அப்போ வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்போ வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இது வந்து ரொம்ப பழைய அடுப்புங்க, இந்த மாடல் அடுப்பு. இதெல்லாம் வந்து எப்படி இது ஒரு மாடல்னு எப்படி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணாங்கன்ற அளவுக்கு எனக்கு இந்த மாடல் பார்த்தாவே கோவம் வரும். சுத்தமாக பிடிக்காத ஒரு இந்த வீட்டில் அப்படின்னா அந்த அடுப்பு தான். இது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது க்ளீனிங் வந்து. நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு யோசித்த நாட்களும் உண்டு. பட் இப்போ தான் நான் யூஸ் பண்ணும்போது அது தெரியுது அந்த அடுப்பு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது க்ளீனிங் பண்ணுறது அப்படின்ட்டு. ஒரு சின்ன இப்போ ஒரு பால் பொங்கிருச்சு அப்படின்னாலும் அது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். இன்னொன்று சூடாக வந்து க்ளீன் பண்ண முடியாது, அது ஒரு விஷயம். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நாலு அடுப்பும் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம துடைக்க முடியும். கேஸ் அடுப்பு அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும், ஒரு இதை மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுற அளவுக்கு. ஸோ இது அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட்டு அந்த தோசை மாவு சிந்தினது அதெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து டீ போடணுமா, டீ வேணும்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுக்கிறேன் இந்த வ்ளாக் வந்து. ஸோ இப்போ ஈவினிங் வந்து டீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ டீ போட்டுட்டு த்ரோட்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் அந்த டீ குடிச்சிட்டு அடுத்தடுத்து வேலை பார்க்கலாம். டீ கொத்தி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ போய் நம்ம பாத்திரத்தை கழுவிடலாம். சும்மா ஒரு நாலஞ்சு பாத்திரம் தான் இருக்குது, கடை கடன் கழுவிடலாம். நான் லஞ்ச் சாப்பிட்ட பிளேட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ முடிச்சிடலாம். பாத்திரம் கழுவிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து நிறைய வீட்டு வேலை மட்டும்தான், பெருசாக ஒன்றும் கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. சாட்டர்டே சண்டே பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா வேலையை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஊருக்கு போகிறோம் அப்படின்றதுனால இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணுங்க. அதனால் வந்து காலி பண்ணணும், ரெண்டாவது கொஞ்சம் க்ளீனும் பண்ணணும். ஸோ வந்து இப்போ கான் தான் வேக வைக்க போகிறேன், ஸ்வீட் கான். எப்போ இந்த ஸ்வீட் கான் பார்த்தாலும் எனக்கு அந்த சென்னையில் வந்து டி நகரில் இல்லைன்னா குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வித்துட்ருப்பாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் வாங்கி சாப்பிட்டப்ப $10 என்னமோ அந்த கப்பு, ஒரு கப்பு வந்து ஒரு கப்பு தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இது இப்போ ஸ்டீம் தான் பண்ண போகிறேன். கீழே அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மேலே வந்து காணை கொட்டிடலாம். ஒரு 10 minutes தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 10 minutes வந்து ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். அதுக்குள்ளே டீ ரெடி ஆகிடும். டீ குடிச்சிட்டு இதை வந்து அப்பா சாப்பிட்டுக்கலாம். ஓகே. எப்போயுமே இந்த மாதிரி ஒரு சொதப்பல் அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போலாம் இந்த அடுப்பு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு ரீசனும் இது தான். எனக்கு பழகவே இல்லை, கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்குள்ளே டபால்னு பொங்கிருச்சு. ஸோ இப்போதைக்கு அதை க்ளீனும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த கான் ரெடியானால் தான் அதை க்ளீன் பண்ண முடியும். டீ இருக்குது, ரெடியாக இருக்குது, டீயை போய் குடிச்சிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ கான் வந்து குக் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே இங்கே ஒரு ஆளுக்கு பசி வந்துடுச்சு, ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் ஒழுங்காக சாப்பிடல. கேஷ் ஆச்சரி தங்கம் வாயால் தான் சாப்பிடணும். இந்த மந்த கேஷ் சாப்பிட வேறு கேஷ் வாங்கிக்கலாம். ஓகே, கான் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம ஊரை ஞாபகப்படுத்துகிற அந்த கான் வந்து ரெடி. ஆனால் ஊரில் சாப்பிட்ற கான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, நம்ம அந்த சூடாக இருக்கிற கானை வந்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் பார்த்து கொட்டிக்கோங்க, இல்லைனா கையில் ஆவி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன், ஏன்னா அது வந்து கவன் வந்து காரம் இல்லாமல் சாப்பிடுவோம் அதுக்காக. ஸோ அந்த கீழே சிந்தினதெல்லாம் எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேக வைக்கும் போதே தண்ணியில் வேக வச்சிங்க அப்படின்னா இது ஆல்ரெடி ஃப்ரோசன் அப்படின்றதுனால வேஸ்ட் ஆகிடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்டீம் பண்ண பாருங்கள், ஸ்டீம் தான் ஈஸியாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லெமன் புளிஞ்சு விட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. லெமன் புளிஞ்சு விட்டு கொஞ்சம் வெங்காயெல்லாம் நறுக்கி போட்டிங்கன்னா சாலட் மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா சூடாக அந்த சூடோடு சாப்பிட்ணும். ரொம்ப வாயில் வைக்க முடியாத அளவுக்குலாம் சூடு இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிப்பாட்டிட்டு தானே எடுக்கிறோம். ஸோ கரெக்டாக இருக்கும் அந்த இது எல்லாமே. ரொம்ப எச்சு ஊறுது, அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் சீக்கிரம் கடை கடன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஸ்நாக் இது ஆக்சுவலாக. ஹெல்தியும் கூட, கம்ப்ளீட் ஹெல்தியும் கூட, நமக்கு வந்து அந்த மழை சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. அடுத்தது, இப்போ சம்மர் ஆரம்பித்ததுலேருந்து துணி வந்து வீட்டிலேயே காய வச்சுருவேன். வீட்டில் மீன்ஸ் வெளியில் காய வச்சுட்டு உள்ளே எடுத்து வச்சுருவேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு, துணியை வந்து எடுத்துடலாம். அடுத்த லோடு வந்து மிஷின் போட்டிருக்கேன், ஸோ அதையும் எடுத்து போட்டோம் அப்படின்னா காஞ்சிரும். துணியை காய வச்சிடலாம். துணி காய வச்சுட்டு எடுத்து துணியை மடிக்கணும். ஸோ இது மாதிரி தான் ஈவினிங் வேலை போயிட்டுருக்கு. இது எல்லா நாளுமே ரெகுலராக ஈவினிங்கில் எப்படி நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லா நாளுமே நம்ம துணி துவைக்க மாட்டோம். டூ டேஸ் ஒன்ஸ் இல்லைனா த்ரீ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் துணி துவைப்போம். ஸோ இப்போ இதை இந்த துணி மடித்து வைக்கிற வேலை தான், அதை எடுத்தோடனே கையோடு மடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டே மாதிரி ஒரு ஹாப்பியான டே எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அதை எடுத்துகிட்டு அது ஒரு மூலையில் அங்கங்கே கடந்துச்சு அப்படின்னா அது நமக்கு டென்ஷனாகவே இருக்கும். ஸோ அதனால் எப்போ துணி எடுத்தாலும் கையோடு மடிச்சிடுற வேலை ஒரு நல்ல பழக்கமாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணணுங்க. சம்டைம்ஸ் எப்பயாவது ரொம்ப ரேராக இப்போ எங்கேயாவது வெளில போகிறோம், ஒரு அவசரமாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் சொதப்புறத்துக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கும். பட் வந்து துணி வந்து மடித்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் கட கட கடந்த துணியை மடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்கேன். இதில் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா பசங்களோட ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கும், என்னோடய ஒரு ஒரு செட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ போட்டிருக்க செட்டில் தான் வந்து என்னோடது நிறையா இருந்துச்சு. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அவங்க ட்ரெஸ் எல்லாம் கடகடன்னு மடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை, டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். நிறைய ட்ரெஸ் இருக்கும்போது ஸோ நமக்கு ஈஸியாக வேலையும் முடியும். துணி மடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்காவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா துணி மடிக்கும்போது அதோட அந்த துணியோட வாசனை, அதை மோந்து பார்த்துட்டு பண்ணுறது, நான் எந்த ட்ரெஸ் இது பண்ணாலும் மோந்து பார்த்துட்டு தான் மடிப்பேன். எனக்கு அது அந்த சோப்போட ஸ்மெல் லைட்டாக வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ துணி மடித்து முடித்தாச்சு, அவ்வளோதான், எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்ட் எடுத்து கொஞ்சம் வெளியிலையும் வச்சுட்டேன், ஏன்னா வந்து காற்று லைட்டாக அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வியூ இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. நல்லா வந்து சன் வந்து சூப்பராக வந்து வெளிச்சமாக இந்த மாதிரி வியூ பார்க்கும்போது, இந்த அதாவது ஆக்சுவலாக இந்த சம்மர் ஆரம்பித்து இப்போ ஒரு ரெண்டு வாரம் ஆகுது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாவது தாங்க கிச்சன் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி கோயிலுக்கு போகணும், அதனால் இனிமேல் கோயிலுக்கு போய்ட்டு கிளம்பணும். டீ ஊற்றுனதையும் கழுவி எடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:30 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக காலையிலே குளிச்சாச்சு, ஜஸ்ட்டு மூஞ்சு கை கால் மட்டும் தான் கழுவணும். கழுவிட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக சாய்பாபா கோயில் கிளம்பியாச்சுங்க. ரொம்ப ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை. ஸோ வந்து மணி ஆக்சுவலாக வந்து 8 ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் அங்கே டின்னர் இருக்கும், நம்ம பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க ஏதாவது, ஆனால் சம்டைம்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் போயிட்டு ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், அதாவது டுகோ தான், எடுத்து வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா வந்து இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அவங்க எல்லாம் காருக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மட்டும்தான் கீயை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போயிட்டு, வந்து இன்னைக்கு ஹாப்பியாக போய் கோயிலுக்கு போயிட்டு வரோம். நல்ல ஒரு பத்திரமா ஊருக்கு போகணுன்ற ஒரு பயம் இருக்குல்ல, அதனால் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து கண்ணாடி போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பிடிக்கிறதே கண்ணாடி போட சொல்லிட்டு தான் இருக்காங்க, பட் எப்போ தேவையோ அப்போ தான் போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து போட்டே ஆக வேண்டும் கட்டாயம் அப்படின்ற நிலைமைக்கு வந்தாச்சு. ஸோ கிளம்பியாச்சு. துணியெல்லாம் காஞ்சிட்டு தான் இருக்குது. கோயில் போயிட்டு வந்துட்டு நான் எடுத்து தூங்கும் போது எடுத்து வச்சுக்கலாம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டோர் போகிற வேலையும் இருந்துச்சுங்க. இங்கே வந்து 9:00 எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்தியன் ஸ்டோர் போயிட்டு புதினா கொத்தமல்லி கண்டிப்பாக தேவை, ஏன்னா அடுத்த நாளைக்கு ஏதாவது பிரியாணி அது மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு. ஸோ போயிட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஸ்நாக்ஸ், புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்கன்னு நாங்கள். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடை சூப்பராக தான் இருக்குது, பட் என்னால் ரொம்ப எல்லாத்தையுமே பார்க்க முடியல. ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் எடுத்துகிட்டு புதினா கொத்தமல்லி எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு இப்போதைக்கு அது மட்டும் போதும். அதனால் இப்போ எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு, கோயிலுக்கு, சாய்பாபா கோயிலுக்கு. ஆக்சுவலாக கோயில் வந்து லாஸ்ட்டு நாங்கள் தான், அவ்வளோ இதுவாக லேட்டாக போனோம். வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சாய்ராம் சாய்ராம் சாய்ராம், எல்லோரும் எப்பயுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோடு எப்பயுமே வேண்டிக்கணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம். ஸோ சாய்ராம் சாமி கும்பிடலாம் வாங்க. ரொம்ப வந்து ஒரு அமைதியாக அப்படி காமாக இருந்துச்சுங்க சாமி கும்பிட்டு அந்த இடத்துலேருந்து வரத்துக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தி வச்சுருந்தாங்க.
அவ்வளோதான், நாங்கள் தான் லாஸ்ட்ன்றதுனால. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8:30. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் சன்னு, இது வெளிச்சம் வந்து இன்னும் மறையலை, நல்லா டார்க் ஆகலை. ஸோ ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு வெளில நின்று ட்ரை பண்ணோம், ஆனால் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அந்த லைட் வெளிச்சம் வந்து படுறதுனால. சரி ஃபோட்டோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அங்கே பிரசாதம் எதுவும் இல்லை, ஸோ வீட்டுக்கு போயிட்டு தான் இனிமேல் தான் டின்னர் பண்ணணும். கரெக்டாக இருக்குது, அதிகமாக கரெக்டாக தான் இருக்கும். என்ன பண்ண போறீங்க? கவன் இட்லி எப்படி இருக்கும்? பூரி எப்படி இருக்கும்? சப்பாத்தி எப்படி இருக்கும்? சரி இட்லி எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? பாக்குறதுக்குமே நல்லா தான் இருக்குமா? மாமா மாமா இட்லி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். கபிலன் இட்லி எப்படி இருக்கும்? நீ அந்த மாதிரிலாம் என்ன பிளாக்மெயில் பண்ணாத, இட்லி எப்படி இருக்கும்னு உன்னை கேட்டேன், அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. டேய் குடும்பமே ஆட அப்படி ஆயிட்டீங்க, இட்லி எப்படி இருக்கும் கேட்டா எப்படி இருக்கும்னு சொல்லுங்கடா. அற்புதமா இருக்கும். போதுமா மாமா, அற்புதமா இருக்கும். இட்லி எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்கும். வெள்ளையா ரவுண்டா புசு புசுன்னு இருக்கும் அப்படி சொல்லணும். ஓ கவன் இட்லி எப்படி இருக்கும்? ஸோ டின்னர் ரெடி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதாங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.